அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற ஜூலை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் இருக்கு இந்த சந்திரகிரகணம் பல ராசிக்காரர்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது மிக நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லப்பட்டிருக்கு இந்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாடு நீங்க இன்னும் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கூடவே இருக்க மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கினதுக்குள்ளறேயே இந்த கிரகணம் அப்படிங்கிறது மூணாவது கிரகணமாக நிகழ்து அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு முப்பத்தி எட்டு மணியில இருந்து சந்திர கிரகணம் நடைபெறுது இந்த கிரகணம் தனுசு ராசியில் உள்ள பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட மூன்றாவது சந்திர கிரகணம் இது தனுசு ராசியில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணத்தால் ஆறு ராசிக்காரங்களுக்கு மிக நல்ல பலன்களே கிடைக்க உள்ளது அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க மறுபுறம் ஒரு மாதத்துக்குள்ளேயே இரண்டு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் என முப்பது நாளைக்குள்ளார மூன்று கிரகணங்கள் வருவதால் உலகத்தில் பல இயற்கை பேரழிவுகளை அதிர்ச்சி தகவலையும் சொல்றாங்க இத பத்தின முழு தகவலை பார்க்கலாம் கிரகணத்தோட சேர்க்கை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் முப்பது நாளைக்குள்ளாரையே மூன்று கிரகணங்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த கிரகணங்கள் நன்மையும் செய்யும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு இந்த ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெறும் இந்த கிரகணம் தனுசு ராசியில் நிகழ்து இதன் காரணமாக மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணம் காலை எட்டு முப்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி பதினொன்று இருபத்தி இரண்டு மணிக்கு முடியும் இது ஒரு நிழல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறதால நூல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்திரகிரகணம் கிரகணம் கூடிய நேரமா காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது மணியே சொல்லப்படுது கிரகணம் சுமார் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் இருபத்தி நான்கு வினாடிகள் நிகழிருக்கு இந்த கிரகணத்தால பல ராசிக்காரர்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரகண நிகழ்வு தனுசு ராசியில் இருந்து ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசிக்கு கிரகணத்தால் நல்ல பலன்களை பெற கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வணிகத்தில் புதிய முதலீடுகள் அமையும் வாய்ப்பிருக்கு இந்த ரிசபராசிக்காரர்கள் இதற்கு முன் செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் வருமானமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைத்தல் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களையே சொல்லப்பட்டிருக்கு இதேபோல் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்திரகிரகண நிகழ்வால் ராசி மிகவும் சிறப்பான பலன்களை பெறப்போகுது யாருடைய நிர்பந்தத்தாலோ அல்லது அறிவுரையாலோ எந்த செயலுமே செய்ய வேண்டாம் உங்கள் விருப்பப்படியே அனைத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த செயலே உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்ப வாழ்க்கை மேம்படும் உங்கள் பணிகளை முடிக்க நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வங்கியில் கடன் வாங்க முயற்சி செய்தால் அது கிடைக்க பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சொத்து மற்றும் முதலீடு விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் மேலும் அரசியலுடன் தொடர்புடையவர்களுக்கு நன்மை ஏற்படும் ஒரு புதிய பொறுப்பு பெறப்படலாம் அப்படின்னு அவர்களுக்கும் நன்மையான பலன்களை சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா நன்மை பலனை பெறப்போகிறது துலாம் ராசிக்கு சொல்றாங்க அதாவது துலாம் ராசிக்கு சந்திரகிரகணம் மிகவும் நல்ல பலன்களையே தருவதா இருக்கு உங்கள் நிலை வலு பெறும் திடீரென உங்களுக்கு பண வரவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெற்றியின் புதிய மைல்கல்ல அடைவீங்க இருப்பினும் உடல் நல பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் ஆரோ ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போல் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு கிரகண பலன்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இது உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தும் மற்றும் திடீரென பண வரவு கிடைக்க நல்ல வாய்ப்பு அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய விரும்பினா பயனடைவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பேச்சு செயலில் நிதானம் உங்களுக்கு தேவை யாரையும் நிந்திக்க வேண்டாம் எந்த செயலை செய்தாலுமே அதுல சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போல சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த சந்திரகிரகணம் கிரகணம் அற்புதமான பலன்களை அளிப்பதா இருக்கும் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் பணியிடத்திலும் உங்களுக்கு பலர் ஆதரவும் கொடுப்பாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நேரம்தான் இது தொழில் வியாபாரத்தில் புதிய சிந்தனை உங்களுக்கு தோன்றும் அதன் மூலமாக நன்மை உண்டாகும் இந்த நேரத்தில் நீங்கள் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் கவனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இதே போல் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் நேரம் இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கடின உழைப்பு இல்லாமல் அதிக லாபம் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பானதாக இருக்கும் மேலும் ஒட்டுமொத்தமாக இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரப்போகுது அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலன்களை சொல்கிறாங்க இப்படி ஜூலை ஐந்தாம் தேதி நிகழ இருக்கிற இந்த சந்திர கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் உண்டாகுது இந்த நேரத்தில் பூமியுடைய நிழல் நிலவின் மீது விழுந்தா அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது நிலவு மறைப்பு அப்படின்னு சொல்கிறோம் பூமி மனித உடலையும் சந்திரன் மனமும் சூரியன் ஆத்மாவும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடல் மனம் ஆன்மாவை ஒன்றிணைக்க செயற்கையாக ஆன்மீக பயிற்சி செய்து பெறக்கூடிய முறை தான் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கிரகணத்தின் போது இயற்கையாகவே யோகம் பெற உந்துதலை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு தகவலை சொல்லப்படுது கிரகணத்தின் போது சூரியனில் இருந்து வரும் கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்தில் இருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நன்மை தாக்குமா தான் கிரகணத்தின் போது நம்மை காத்து கொள்ள சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் இதனால தான் நம்ம வெளியில செல்றதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான இந்த நேரத்துல ஒரு முறை இரவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தா பல மடங்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்தி சாவியும் நேரத்தில் செய்தா பத்து மடங்கு பலன்கள் கிடைக்கும் இதே போல பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தா நூறு மடங்கு பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தா ஆயிரம் மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண நேரத்தில் லட்சம் மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்குமா இதனால தான் இயல்பாகவே செய்யும் வேலையை விடுத்து முழுவதுமா இறைவனை சரணாகதி அடைவது அப்படின்னு இந்த கிரகண நேரத்தில் சொல்லப்படுவோம் கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளிச்சிட்டு தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகணம் முடிந்த பின்னர் கடலிலோ அல்லது கல்லுப்பு சிறிது போட்டோ அந்த தண்ணீரில் குளித்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி செய்தால் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இறந்த நுண்ணுயிரிகள் நம்மளுடைய உடலில் இருந்து அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உலகமே இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று நோயால் முடங்கி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் அடுத்தடுத்து வரும் கிரகணத்தால் பல பேரும் ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு கிரகணம் வந்துச்சு இந்த கிரகணத்தில் இருந்து கொரோனா பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சிது நம்ம எல்லோரையுமே கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இந்த கருத்துக்கு அடுத்து ஜனவரி ஜூன் ஜூலை அப்படின்னு அடுத்தடுத்து கிரகணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இது இந்த கொரோனா பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மேலும் உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் பலவுக்கும் என் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல இந்த ராசிக்காரர்களுக்கு கிரகணமானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் குறிப்பாக ஆறு ராசிக்காரர்களுக்கு கிரகண மாற்றம் ஏற்படுவதால் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது சற்று ஆறுதலை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கிற இந்த சந்திரகிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அதே சமயம் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் போடுற இது போன்ற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்